கார் இடிச்சப்ப பணத்தை கேட்டு அவ்வளவு அலப்பறைய கொடுத்த, இப்ப எதை கேட்டாலும் அமைதியா வர்ற. ரொம்ப பேசினா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. இப்படி நடிச்சாலும் எனக்கு பிடிக்காது. அம்மா, கார ராக்கெட் மாதிரி ஓட்டுவேன்னு சொன்னியாமே. வேகமா போனா உங்களுக்கு பிடிக்காது சொன்னாங்க. இப்படியே போனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் சேர முடியும். ஏய் நிறுத்து, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏங்க, வேகமா போச்சுனா போயிட்டு போறேன், அதுக்கே கோபப்படுறீங்க? இப்ப பாருங்க நம்ம ஸ்பீட. ஐயோ, கொஞ்சம் மெதுவா. இப்ப சொல்லுங்க எப்படி நம்ம ஸ்பீடு? என்னங்க பேச்சே காணோம்? ஐயோ, ஆளே காணோம். ஐயோ, எங்க போயிருப்பாங்க? நீங்க இப்ப முன்னாடி வந்தீங்க. வெம்பக்கோட்டை ரோட்ல ஒரு யூ-டர்ன் போட்டியே. அப்போ யோ, போன அப்படி வந்தா எப்படியா? நல்ல ஆளு. ஏய், காலேஜுக்கு போகாம தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்க. இன்னைக்கு உங்க காலேஜ் லீவுன்னு சொன்னாங்க. அதுக்கு இது வரைக்கும் நீங்க தியேட்டர்ல சினிமா பாத்திரம்னு கேள்விப்பட்டேன். அதான் அந்த கேப்ல படத்தை காட்டலாம்னு கூட்டி வந்தேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்துங்க. ஏய், சீக்கிரம் வடி, படம் போட்டேங்க வா. ஏய், என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் நான் சொல்லி தான் நடக்குது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை சந்தோஷப்படுத்த ஒருத்தன் கிடைச்சிருக்கா, அவன போய் திட்றியே. கதிர், சீக்கிரம் வந்துடு. இத வந்தறங்க வா. சார், எனக்கு பயமா இருக்குடி. பயப்படுற அளவுக்கு இது படல, பதட்ட படாம பாரு. ஐயோ, மறைச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் மறைச்சேன், அப்புறம் ஒருத்தருக்கும் ஒண்ணு தெரியாது. பெரிய பிரச்சனை ஆடுண்டி, நான் வீட்டு கிளம்புறேன். ஏய், பேசாம உட்காருடி. ஏங்க, முழுசா நஞ்சுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? நீங்க சந்தோஷமா படத்தை பாருங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். மேடம், அந்த கார் வந்து. ஏங்க, மறைக்குதுங்களா? ஹலோ, படம் முழுசா தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் இறங்கி உட்காருங்களா? மாமா, இனிமே நாங்க உனக்கு முழுசா தெரியும் படம், பரவாயில்லையா? ஒரே நாள்ல இவ்ளோ செட் ஆயிட்டா? பிட்டா இந்த கருவாயன் டூயேட்டே பாடிடுவானோ? கண்ணும் கண்ணும் மோதும் போது காதல் நெருப்பு பத்திக்குதே, கருப்பு வெள்ள கனவுகள் எல்லாம் கல் கலராக மாறிக்குதே. முதன் முதலாக காதல் டூவை பாட வந்தேனே, முதன் முதலாக காதல் டூவை பாட வந்தேனே. என் மனதை பறித்தவளே, என் உயிரில் குறித்தவளே, உன் பார்வை சாரலிலே முதலாக காதலுவை பாட வந்தேனே, முதன் முதலாக காதலுவை பாட வந்தேனே. Oh,
உள்ளேறி வந்து பார்க்க மனமேங்குது. உருவத்தை விடவும் உள்ளம் அழகானது. உள்ளேறி வந்து பார்க்க மனமேங்குது. தோலுக்கு மேல வளர்ந்திருக்க இவனை வச்சு நீ சீட்டிங் பண்ண பாக்குறியா? கீழே இருக்கடா. தம்பி என்ன படிக்கிறான்? பால்வாடிங்க. இந்த ஆளாயா பால்வாடி படிக்கிறேன்? இவன் தாத்த மாதிரிங்க விசு விசுன்னு வளர்ந்துட்டான. ஒழிய இன்னும் பால் குடிமா இருக்கலீங்க. இவர் விசு விசுன்னு வளர்ந்துட்டாரா? நல்லா விசாரிங்க. டைமிலைக்கு டைமிங்க பாரு. ஏய், இந்த கிளிப்புல குலகாரன் ஆகிறதுக்குள்ள இந்த குட்டி சாத்தனை கூட்டிட்டு ஓடி போயிரு. இல்ல ஸ்டாப், போன் சொன்னா போயிட்டு போறான். அதை விட்டு சில்ல போடுற நம்ம ஓவரத்துக்கு தான் பால் இருக்க மாதிரியா? ஏன்டா கிளிப்புள்ள பால் பண்ணையில பால் குடிக்காம குழந்தை எப்படி வளரும்? ஏன் வளர மாட்டான்? அவன் ஆத்தா கிட்ட ஒரு வாரம், ராஜபாளையத்துக்கு அவன் பெரியாத்தா கிட்ட ஒரு வாரம், திருநெல்வேலியில இருக்கிற என் ஆத்தா கிட்ட ஒரு வாரம் குடிச்சானா மாசம் முடிஞ்சிரும். எத்தனை ஆத்தாடா போட்டா? வாயில தான் வந்துருப்போ. டேய் மூர்த்தே, போனா போனா. நீ என்னமோ பத்து பேரை கூட்டு வந்து கிளிப்புள்ளையும் பால் பண்ணி அடிச்சு நொறுக்கிற மாதிரி பேசிட்டு போற. இங்க பார், ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. எங்க முதலாளி ஒரு செத்த நாய் மாதிரி. அதுல எத்தனை லாரியை விட்டு ஏத்தனால உனக்கு தான் டீசல் வேஸ்ட். கரெக்டான முதலாளி. அவன் எதுவுமே சொல்லலையடா. உன் மனசுல உள்ளத கேப்ல இறக்கிட்ட. டேய், நான் இனிமே சொல்லாம நீ டைரக்டா வாய துறக்க கூடாது. உள்ள மாடு சாணி ஓட்டுருக்கு, போய் அழுறா போடா. முக்கா மண்டைய முழிய பாரு. ரொம்பத்தே அசிங்கப்படுத்துறாங்களோ. இதுக்கு பேருதே அசிங்கமோ? அப்படினா இல்ல. என்னடா அவன் கோர்ட்டுக்கு வந்தாலே திட்டுவான், இப்ப வம்பா கூப்பிட்டு விட்டுருக்கானேன்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் இல்ல சார். இப்பதான் நேரம் கூடி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. வள்ளி விஷயத்துல இனிமே நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நமக்கு சாதகமா இருக்கணும். இதுவரையிலும் நீங்க சொன்னதை தானே நாங்க செஞ்சுட்டு வந்திருக்கோம். அது சரிதான். இப்ப என்ன செய்யறீங்கன்னா, கூடிய சீக்கிரமே வள்ளிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அப்புறம் அந்த மாப்பிளைய நம்ம ரூட்டுக்கு கொண்டுட்டு வரத நான் பாத்துக்கிறேன். சரிங்க, அப்ப மாப்பிளைய பாக்குறோம். அதுக்கான வேலையை பாருங்க. சரிங்க. நீ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. என்னண்ணே ரொம்ப யோசிக்கிற? அது இல்லடா, வக்கீல் சொன்ன மாதிரி வள்ளிக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். அண்ணே, அதுக்கு ஒரே வழி, நம்ம வள்ளிக்கு வரப்போற மாப்பிள்ள ஆம்பளையா இருக்கணும் கூட அவசியம் இல்லை, நமக்கு அடங்கி போறவனா இருக்கணும். என்னங்க கண்ணில் தூசி படாமல் ஒருத்தருக்காங்க, குங்குமத்தை போட்டு என்ன பழி அமல் பண்ணுறதுக்கா? அட வாங்க போலாம். Thank you.
வைக்கிற எல்லா பொண்ணுக்கு வீட்டுக்கும் போன் போட்டியாடா? எல்லா அளவுக்கும் போட்டாச்சு, ஒருத்தருக்கும் தெரியல. எங்க போயிருக்கோம்? நான் பொல்லாதவன் பொய் சொல். எங்க நான் இருக்கேன், போங்க. இந்த தலைவன் இருக்கிறான். வள்ளி எங்க போன? எங்கம்மா போன? சொல்லிட்டு போக வேண்டாமா? காலேஜ் கூட இன்னைக்கு லீவ் ஆமே. பா அது வந்து காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ். காலேஜ் பூரா தென்னனே? அப்படியே ஆர்த்தி வீட்டுக்கு குரூப் ஸ்டடிஸ் பண்ண போயிட்டேன். ஆர்த்தி வீட்லயா? அப்புறம் ஏன் உங்க அம்மா அப்படி சொல்லிச்சு? ஏங்க இன்னும் ஏங்க மறைக்கிறீங்க? ஏங்க ஒரு விவரம் தெரிஞ்ச பொண்ண வெளி உலகம் தெரியாம வளர்த்துருக்கீங்க. அதான் காலேஜ் லீவ் ஆச்சு, அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுத்தி காட்டி கூட்டி வந்திருக்கேன். ஏமா வள்ளி, உனக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்குதுன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல? சொல்லியிருக்கலாம். வக்கீல்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் ஃபோனில் பேசியிருந்ததுனால வந்து சொல்லிக்கலான்னு போயிட்டோம். வந்துட்டோம், சொல்லிட்டோம். சரிம்மா, போ போய் சாப்பிட்டு தூங்க. சரிப்பா. கூட்டு போய் சாப்பிட வை. சரி நானும் கிளம்புறேன். முதலாளி, எங்க பொண்ணை வெளியே கூட்டு போனதே ரொம்ப தப்பு. இதுல நாங்க வக்கீல் கிட்ட பேசினதை வேற ஒட்டு கேப்பியோ? சார், ஒட்டு கேட்கறதும் போட்டு கொடுக்கறதும் நம்ம பழக்கம் இல்லைங்க. அதுவும் நீங்க பேசுறது ஒட்டு கேட்கற மாதிரி இருந்துச்சு. இந்த ஊருக்கே கேட்டுச்சிங்க, என்ன பேச சொல்லி போட்டுட்டு. என்ன டேய், சும்மாற விடா, நீ போப்பா. நம்பிட்டாங்க, நம்பிட்டாங்க அப்பு. அண்ணா, நிறைய இடம் கொடுக்குற, எனக்கு நம்ம சரியா படல. இத்தனை வருஷமா நம்ம வளர்த்த பொண்ணு நம்ம கிட்ட போய் சொல்லிருச்சு. ஆனா இவன் உண்மைய பேசுறான்டா. போ, நீ உள்ள போ. எங்கேயோ தப்பு நடக்குது. பெரியரே, எங்க போனா? சங்கரன் கோயில்.